முட்டை சுக்கா பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல முட்டையில் இருக்க மஞ்சள் கருவெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். எடுத்து இது வேஸ்ட் பண்ண மாட்டோம், நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன், அதில் இருக்கிற வெள்ளை கருவெல்லாம் எடுத்துக்கலாம். முட்டையில் இருக்க மஞ்சள் கருவெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2-3 வெட்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த மசாலாவில் போட்டு வதக்கிறதுக்காக தான் இது போல் வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, அடுத்து 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இது போல் நல்லா மசாலா வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி அந்த மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம வந்து முட்டை வெட்டி வச்சிருக்கோம்லையே அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு இப்போ சேர்த்து கலந்துடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து அந்த முட்டையை வேக விட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள், இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், அடுத்து மல்லித்தலை தூவிட்டு கலரிடுவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கடைசியாக அந்த சோம்புத்தூள் போட்டு நம்ம கிளறப்போ நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக தான் கடைசியில் சோம்புத்தூள் சேர்த்தேன். இதில் கரம் மசாலா எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை, வெறும் சோம்பு மட்டுமே சேர்த்துக்கிட்டோம்னா போதும். அருமையான ஒரு முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது சாதம் சப்பாத்தி ரெண்டுக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.